ஹலேலூயா 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 கமான் சத்தம ஒரு ஹலேலூயா சொல்லுவோமா ஹலேலூயா சப்தவாக எழபோதா கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை உண்டாவதாக கர்த்தர பரிசுத்த நாமக்கு மகிமை உண்டாகலி இந்த ஓய்வு நாள்லயுமாக நினைக்காதீங்க போட்டி போட்டது என்ன பண்டிகையோ ஏதோ என்ன தெரியலையே ஒருவேளை மேட்ச் நடக்குதா இருக்கும் அப்படின்னு ஐ ஜஸ்ட் கெஸ்ட் நனக்கு ஏனாயிருந்தா கொத்தில ஏன் இஷ்டு ராத்திரியில் பட்டாக்கி சவுண்ட் வருத்தா இது ஏனோ அது நடித்தா இது நான் கெஸ்ட் மாட்டுக்கொண்டேன் பத்தாச்சு பத்தராச்சு பயங்கர பட்டாசு சவுண்ட் அது அது வரை இந்த பட்டாக்கி சவுண்ட் வருத்தானே இது எங்க வீட்டு பக்கத்துல ரொம்ப சத்தமா இருந்துச்சு நம்ம மணி பக்கம் தும்ப சவுண்ட் கித்து என்ன இவ்வளவு சத்தமா இருக்குது இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டமா இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் வெளியே எட்டி பார்த்தா ஏன் விஷயத்த ஒரக நோடிதாரு எல்லாம் கிளடுங்க எல்லாம் வயசாதவரும் சின்னவங்க இல்ல யவனஸ்தர் அல்ல வாலிபர்கள் இல்ல சின்னவங்க இல்ல எல்லாம் கல்யாணம் கட்டி ஒன்னு ரெண்டு மூணு பெத்து வயத்தையும் தொப்பையும் வச்சுட்டு தேங்காய் உடைக்கிறாங்க பட்டாசு வெடிக்கிறாங்க ஒரே ஓனு சவுண்டு எல்லாம் வயசா சிக்கவர் அல்ல வயசு இரண்டு மூணு மக்கள்கிட்ட வரும் தெங்கின் கை உடையது தொட்ட சவுண்ட் ஆக மாட்டாரு எதுக்கு விஷயம் வேணும் சொல்லுங்க நீங்க சொன்னாதானே விஷயம் வேணும் இந்தியா வின்னாச்சு இந்தியா வின்னாயிது என்ன ப்ராப்ளம் என்ன ஏன் காரணம் இந்தியா வின்னாச்சு இந்தியா வின்னாய் இந்தியா வின்னாச்சுன்றதான ஒரே ஆர்ப்பாட்டம் இந்தியா வின்னாய் தந்த ஒன்றே காரணம் இங்க எத்தனை பேர் சந்தோஷமா டி ட்வெண்ட்டி பாத்தீங்களோ தெரியல எஸ் என்ன சந்தோஷம் நோடுதர கொத்தில்லோ ஓ சம் கேர்ள்ஸ் ஆர் ஸ்மைலிங் கேளு குடிக்கிற நகுத்தா இதா ஓகே சோ எப்படியா இருந்தாலும் ஏனே இதரும் இந்த வருஷத்தின் நடு பகுதியில் வந்திருக்கோம் வருஷத மத்திய பாகக்கே வந்திதிவி இந்தியா வின்னாயிற்று பெரிய மகிழ்ச்சி தான் இந்தியா வின்னாயித்த தொட்ட சந்தோஷமே நீ வின்னாயிருக்கியா ஆதரி ஜீவனத்தில் நீ வின்னாகிதியா உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது நின்ன ஜீவன ஹேகிதே உன் பிள்ளைகளின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது நின்ன மக்கள ஜீவன ஹேகிதே ஆண்டவர் how am I in the middle of this year தேவரே வருஷத மத்தியத்தில் நான் ஹேகிதினி அதை நாம் கொஞ்ச நேரம் யோசிக்க தான் வேணும் அது நான் சொல்ப பரிசோதனை மாடுவராகிறது ஆண்டவரே கண்டிப்பாக நீங்க என்னோட பேச வேண்டும் கண்டிப்பா தேவரே நீ என்ன சங்கட மாட்டாடಬೇಕು இந்த இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை இது யாருக்கோ பிரயோஜனமா இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன் இவத்து தேவரும் நம்ம பலி மாட்டாடுவ மாத்து யாருக்கோ யூஸ்புல் ஆகிதன்னு நான் நம்புதேனே காரணம் ஒரு வார்த்தை எடுத்து அதுக்கு சில ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஓகே வச்சு ஓகே ஐ வாஸ் ஜஸ்ட் பிரேப்பரிங் ஆன் தட் நான் ஒரு வாக்கிய தகொண்டு தேவர சந்தேஷக்காய் நான் ரெடி ஆகுதா இது படுத்துட்டு நிதிரை மாடுபட்டு நடுவுல திருப்பியும் எழுமி எனக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை காண்பித்தார் நித்திய மதுரத்தில் கர்த்தன் எப்படி சொன்ன மாத்து கொட்டணும் அந்த வசனத்தை எடுத்துட்டு ஓகே இவ்வளவு நேரத்துக்கு வசனத்தை எடுக்கணுமா இருக்கு சரி இதை காலையில நம்ம ஓகே இன்னும் கொஞ்சம் இது ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னால நடந்தது இது சரி இவத்து பேடா பெளகி நான் தியானி சொன்னதா இது நடந்த விஷயம் அப்படியே யோசித்து அந்த நம்பர் மறந்துட்டேன் அந்த நம்பர் மறந்து விட்டு யாவ வாக்கிய தேவர் எழுதுவாங்க ஐயோ நம்பர் மறந்துட்டேன் திருப்பி அந்த நம்பர் ஓகே அதை ஓகே எடுத்து பார்த்து அதன் உடுக்கி நோடி செகரியா 8 அதிகாரம் 15 வசனம் செகரியா நா புத்தகம் 8 அத்தியாயம் 15 வசனம் ஒரு நிமிஷம் அக்கா வாசிக்க வேண்டாம் ஒரு நிமிஷம் 8:15 I just started repeating it அத திருப்பி 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 சொல்லிட்டே இருந்தேன் ஆ வாக்கியம் நான் ஹேளுதானே இது 8:15 திருப்பியும் மறந்துட்டேன் மத்தே மறந்தாயிது அப்போ 8:15 அப்படினு ஞாபகம் வச்சேன் ஆவாக ஞாபகம் மாட்டி 8:15 அந்த ஞாபகம் 8:15 ஓகே இட் இஸ்
சக்கரியா 8:15. சோ அதனால இன்னைக்கு 8:15 அந்த டைம் 8:15 அந்த டைம் எடுத்துக்கொண்டு 8:15 அந்த நம்பரை நான் அப்படியே மனசுல வச்சுக்கிட்டேன். ஆ வாக்கியம் நாகே ஞாபகம் ஆகுது. இன்னைக்கு இந்த நம்பர் நீங்களே 8:15 நம்பரை ஞாபகம் வச்சுக்கங்க. 8:15 அந்த 8:15 அந்த ஞாபகம் வச்சுக்கங்க. Just a tip to remember the numbers. நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதேயுங்கள், பயப்படாதீர்கள். நான் யூதாக்கும் எருசலேமுக்கும் ஒள்ளது மாடுவதற்கே நினைச்சிதேனே ஹெதரு வேடரி என்று தேவர் எழுத்தாரு. ஒள்ளையதன்னும் மாடுவதற்கே தேவரு ஒள்ளையதனும் மாடக்கே நினைச்சிதானே. உங்களுக்கு நல்லது செய்ய கர்த்தர் நினைச்சிருக்கார். நீங்க ஒள்ளதனு மாடுவதற்கு தேவர் சங்கல்பம் ஆடிதானே. ஓகே, நான் இப்படியாக வேற வேற டிரான்ஸ்லேஷன்ஸ்ல பாக்கும்போது வேற வேற டிரான்ஸ்லேஷன்ல நோடுவாக இங்கிலீஷ்ல போட்டுருக்கு. இங்கிலீஷ்ல ஆக்கிது, I have a purpose to do good for you. நீங்க ஒள்ளது மாடக்கு யோசனை மாடிதினி. I have decided to bless you. நிமகே ஆசீர்வாதம் நிமனு ஆசீர்வதிஸ்கே நான் தீர்மானம் ஆடிதினி. I have determined to do good for you. நான் நிமகே ஒಳ್ಳೆದು ಮಾಡಕ್ಕೆ ದಟ್ಟ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದೀನಿ. ಹalleluya. Halleluya. ಇದಲ್ಲ ಎಂದ ವಾರ್ತೆ ವೇಣೋನಾಲ ನೀವು ಎತ್ತುಕೋಂಗ. ನೀವು ಇದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿ ಯಾವ ವಾಕ್ಯನ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳರಿ. ಈ ನಾಟಕಲಿಲ್ ಈ ದಿನದಲ್ಲಿ ಈ ನಾಟಕಲಿಲ್ ಈ ಕಾಲದಲ್ಲಿ ವರ್ಷತಿನ ನಡು ಪಗದಿಲ್ ಇರುಕರದಾನ ನಾವ್ ವರ್ಷದ ಮಧ್ಯಭಾಗದಲ್ಲಿ ಇರುವ ನಾವು வருஷத்தின் ஆரம்பத்துல கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தார். வருஷத பிராரம்பத்தில் தேவர் வாக்குதான கொட்டன். அந்த வார்த்தைகளை வாங்கினவுடன் நல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி அதை சந்தோஷத்தோடு பெற்றுக்கொண்டோம். வாக்கிய தகுத கூடலே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் சந்தோஷமாய் கொண்டு கொண்டு இப்ப வருஷத்தின் நடு பகுதிக்கு வந்திருக்கோம். வருஷத மத்திய பாகைக்கு வந்திருக்கோம். 6 கடந்தாச்சு. 6 ஆயிடுச்சு. இனி 6 போக வேண்டியது இருக்கு. 6 இதை முந்தே ஓகே. இந்த நடு பகுதியில கர்த்தர் மறுபடியும் he's stressing it again and again. மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், வருஷத மத்தியதில் தேவர் மத்த நிமனோடு எழுத்தானே. மறுபடியும் மத்த வாசிங்கக்க, இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். திரும்ப நினைத்தேன். பயப்படாதேயுங்கள். கர்த்தர் திரும்ப நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தனு மேலும் ஆடுவதற்கே மத்தை நினைச்சிதான். திரும்ப நினைத்திருக்கிறார். நினைச்சிதானே மத்தை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம நினைப்பு மாடிதானே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அத்தனை நம்ம ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நிம்மனு நம்ம சந்ததியை ஆசீர்வதிசுத்தார். உங்க பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். நம்ம மக்களை அபிவிருத்தி படுத்துதார். இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். நோடி இந்த வாக்கியவன கேளுதேவே இதன்னு அர்த்தமாடிதேவே. ஆனா கர்த்தர் இந்த நாட்கள்ல உங்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தை அதிரி கர்த்தனை எழுவ மாத்தேன் அந்த திரும்ப நான் நினைத்திருக்கிறேன். மத்தே நினைப்பு மாடி. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? எச்சனை தேவருக்கு வந்தனை இழைக்க. என் தகப்பன் தாய் என்னை மறந்தாலும் சரி, தந்தை தாயர் நம்ம கைவிட்டவரு சார், நான் பெத்த பிள்ளைங்க என்னை மறந்தாலும் சரி, சொந்த மக்களும் மறைத்தரு சார், நான் கைப்பிடித்த கணவனோ மனைவியோ மறந்தாலும் சரி, கைவிடுத கண்டனோ ஹெண்டத்தையோ கைவிட்டவரு சார், கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். தேவர் ஒன்று தினம் நம்ம கைவிட, ஒரு நாளும் என்னை மறக்க மாட்டார். ஒன்று தினம் நான் மறியவில்லை. நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இன்னைக்கு இந்த ஜெபத்திற்கு வந்தீங்களோ எனக்கு தெரியாது. யாவ சன்னிவேஷத்தினா தேவர் ஆராதனை வந்திருக்கலாம். சங்கடத்தின் மந்திரம் பாரத்தோடு வந்திருக்கலாம். பாரதின் மந்திரம் நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே என்று கலக்கத்தோடு பயத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தனை நான் ஏனும் ஆடவே கந்து கலவளத்தின் மந்திரம் போது அந்த கர்த்தர் இந்த நாள்ல சொல்கிறார், பயப்படாதீர்கள். தேவர் எழுத்தானே ஹெதரபேடா, நான் உனக்கு மறுபடியும் நன்மை செய்யணும்னு ஐ ஹேவ் எ பிளான் ஃபார் யூ. மத்தே இன்னைக்கு ஒள்ளது மாடவே கந்து நான் நினைப்பு மாடிதினே. ஒள்ளது எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் தான் இருக்கும். மக்களாகிய பவிஷ்யகால ஆசீர்வாதமாக இருக்கிறது. எத்தனையோ கனவுகள், how many dreams, எஷ்டோ கனசுகள் இட்டு நான் வந்தேன், ஆனா எல்லாம் சூன்யமாய் காணப்படுது. அது கனசெல்லாம் சூன்யவாயிற்று. இதோ உம்முடைய ஆலயத்துக்குள்ள நான் வந்திருக்கிறேன். தேவரே நின் ஆலயக்கே வந்திதேனே.
இந்தியா வின் ஆயிட்டுன்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி. எல்லாரும் கை தட்டினாங்க, நானும் கை தட்டினேன். எல்லாரும் இந்தியா வின் ஆயிட்டுன்னு சப்பாளி தட்டு, நானும் தட்டிதேன். ஆனா ஐ அம் எ ஃபெயிலியர் நவ. அது நன்ன வைத்திய கச்சினதில் நான் ஒரு ஃபெயிலியர் ஆகி, என் குடும்ப வாழ்க்கை ஃபெயிலியரா இருக்கு. அந்த குடும்ப ஜீவனத்தில் ஃபெயிலியர் ஆகி, என் பிசினஸ்ல நான் ஃபெயிலியரா இருக்கு. பிசினஸ்ல ஃபெயிலியர் ஆகி, நீ பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க, மக்கள் விதேனாகுவதில்லை, பிள்ளைங்க படிக்க மாட்டேன்றாங்க, மக்கள் ஓதுவதில்லை. வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை யோசிக்கும் போதே எனக்கு கண்ணீராய் காணப்படுகிறேன். நம்ம மக்கள் பவிஷ்ய கால யோசனை மாடுறேன், என் கண்ணில் கண்ணீர். Come to your presence, Lord. நான் தேவரின் இன்ன சமூகத்தை வந்தேன். உங்க சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். நான் இன்ன சமூகத்தை வந்தேன். என்னோடு பேசுங்கப்பா. கர்த்தர் நன்னபடி மாட்டாடு. Where did I go wrong? நான் எல்ல தப்பு எல்லி தப்பு மாடிதேன். எங்க தப்பான ஆண்டவரே? எல்லி நனக்கு குறைத்து ஆகிதே. Please correct me. தேவரே என்ன சரிபடிசு. என்ன கரெக்ட் பண்ணுங்க ஆண்டவரே. நான் தித்துவந்தே மாடு கர்த்தரே. ஆண்டவரே உங்க வார்த்தைக்கு நான் என்னை தாழ்த்தி கொடுக்கிறேன். நம்ம வாக்கியக்கு நான் அர்ப்பிசுத்தேன். ஆண்டவரே என்னோடு பேசுங்கன்னு சார். நான் நன்னபடி மாட்டாடி தேவரே. ஆண்டவரே பாத்து இந்த பாடலை பாடுவோமா? தேவரே மாட்டா ஹாள் ஆடலாம். நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் செய்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வைத்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து உயிரி வைத்திடுங்க, உதவி செய்திடுங்க. உமைதான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வழியை தரக்கத்தான் போகிறேன். மார்க்கம் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். திரும்ப நினைத்தேன், அதனால நீங்க பயப்படாதீர்கள். நான் ஒள்ளது மாடுவதற்கு மத்தே நான் சங்கல்ப கொண்டிதேதனி ஹெதரபேடரி. மறுபடியும் ஓகே, ஐ ஹவ் தாட் அகைன். திருப்பி ஓகே, ஐ ஹவ் ஜஸ்ட் திருப்பி உங்களுக்காக ஒரு பிளான், உங்களுக்காக ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கேன், அதனால நீங்க பயப்படாதீர்கள். மத்தே நிமிக்கு சகாயம் ஆடுவதற்கு வந்து ஹொச சங்கல்பவனு மாடிதேனே ஹெதரபேடரி. ஏதோ ஒரு பயத்தோட வந்திருக்கீங்க. நோடி ஏதோ பய இதா வந்திரபோ. டாக்டர் சொன்ன வார்த்தையா இருக்கலாம், டாக்டர் எழுத மாத்தாகிறபோ, இல்ல உங்க பாஸ் சொன்ன வார்த்தையா இருக்கலாம், பாஸ் எழுதுற மாத்தாகிறபோ, இல்ல குடும்ப பிரச்சனை, குடும்பத்துல பிள்ளைகள் பெற்றோர் ஏதோ ஒரு பிரச்சனையினால சோர்ந்து வந்திருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற சமஸ்யை தான் வந்திரபோ, இல்ல ஒரு கடன் பிரச்சனை, இந்த கடன்ல இருந்து நான் வெளியே வரவே முடியாதா, இல்லதரையோ
வந்து சாலத சமஸ்யா நான் சாலத்தின வரைக்கும் வரதா காகுதில்லவோ முடியாதா 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 இப்படி அநேக கேள்விகளோட நீங்க ஆகுதில்லோ அந்த ஹேளி ஹலவாறு பிரச்சனை இந்த காரியங்களுக்காக இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல இருந்து அநேக நாட்களாய் நீங்க ஜெபித்திருக்கலாம் ஒருவேளை இ விஷயக்கோஸ்கர ஹலவாறு தினானு பிரார்த்தனை மாடிரபோகுது கண்ணீரோடு உபவாசத்தோடு நீங்க ஜெபித்திருக்கலாம் கண்ணீர் உபவாசத்தின பிரார்த்தனை மாடிரபோகுது என் கண்ணீரை ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்களா ஆனா கண்ணீரை நீ யாரும் நோடுவதில்லவோ ஆண்டவரே என் கண்ணீரை நீங்க துருத்தியில வைத்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க தேவரே நான் கண்ணீரை லெக்க நிட்டிதியல்லவா அந்த நான் நோடுது இன்னும் துருத்தி நரம்பலியே ஆண்டவரே தேவரே லெக்க இன்னும் பூர்ணமாகலல்லவா இன்னும் துருத்தி நரம்பலியே ஆண்டவரே தேவரே இன்னும் பூர்ணமாகலல்லவா அப்படி அநேக நேரம் நீங்க கண்ணீர் விடுகிறீங்க ஒருவேளை அலவார் சமய பிரச்சனை மாடிரபோ யாரும் வெளிய பாக்கும்போது ஹாய் பிரைஸ் தி லார்ட் ಹೊರಗೆ ನೋಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಹಾಗೆ ಸಂತೋಷವಾಗಿ ಹಾಯ್ ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ ಅಂತ ಹೇಳಿ ಬ್ರದರ್ ಎಪಡಿ ಇರ್ಕೀಂಗ ಬ್ರದರ್ ಹೇಗಿದ್ದೀರಾ ಸೂಪರ್ ಆರ್ಕಂಡಾ ನಾನು ತುಂಬಾ ಸೂಪರ್ ಆಗಿದ್ದೀನಿ ಅಕ್ಕ ಸೂಪರ್ ಆರ್ಕಂಕ ಅಕ್ಕ ನಾನು ತುಂಬಾ ಸೂಪರ್ ಆಗಿದ್ದೀನಿ ಎಂದ ಕೊರೆಯೂ ಇಲ್ಲಕ್ಕ ಏನ್ ಕಮ್ಮಿ ನನಗಿಲ್ಲ இதெல்லாம் வெளியில பேசுற பேச்சு ஹொரகே மாத்தாடோ மாத்திது ஆனா உள்ளத்தின் ஆழத்துல உங்களுக்கு இருக்க துக்கம் உங்களுக்கு இருக்க வேதனை உங்களுக்கு இருக்க கண்ணீர் கர்த்தர் மட்டும் அறிவார் அது ஹிருதயத ஆளதிரோ வேதனை சங்கட்ட கர்த்தர் மாத்திர பல்லனு வேலை செய்யற இடத்துல எல்லாரும் பார்க்கும்போது எல்லாரும் மாதிரி நல்ல ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணி ஓகே அப்படியே டிப் டாப்பா போறீங்க ಕೆಲಸ ಮಾಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಟಿಪ್ ಟಾಪ್ ಆಗಿ ಟ್ರಿಮ್ ಆಗಿ ಹೋಗುವರಾಗಿದ್ದೀರಾ ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗಾಲಂ ಸರಿ ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗಾಲಂ ಸರಿ ಓ ಹಾಯ್ ಐ ಆಮ್ ಡೂಯಿಂಗ್ ವೆಲ್ ಕಾಲೇಜ್ ಸ್ಕೂಲ್ ಹೋದ್ರೆ ಹಾಯ್ ನಾನು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳುವರಾಗಿ ಆನ ಉಳ್ಳತಲ ಇರ್ಕರದಾನ ವೇದನೆಗಳೇ ಕರ್ತರ್ ಕಾಣ್ಗಿರ ಅದೆ ಹೃದಯದಲ್ಲಿರುವ ಸಂಕಟವನ್ನು ಕರ್ತ ನೋಡುವ ಈ ವರ್ಷದ ಆರಂಭದಿಂದ ಇದುವರೆಗೂ ನೀವು ಅನೇಕ ನಾಟ್ಕಳು ಉಪವಾಸಿತ್ತಿರಕಲಾ ವರ್ಷದ ಪ್ರಾರಂಭದಿಂದ ಇದುವರೆಗೂ ಅನೇಕ ದಿನ ಉಪವಾಸ ಮಾಡಿರಬಹುದು ಅನೇಕ ನಾಟ್ಕಳು ಕಣ್ಣೀರೋಡು ಕಾತಿರಕಲಾ ಇಂದ ಮಾದಮಾ ಇಂದ ಮಾದಮಾ ಇಂದ ಮಾದಮಾನ ಕಾತಿರಂದಿರಕಲಾ ಅನೇಕ ದಿನವಾಗಿ ಕಣ್ಣೀರಿನ ದೇವರ ಈ ತಿಂಗಳ ಒಳ್ಳೆದು ಬರುತ್ತೆ ಅಂತ ಕಾದಿರಬಹುದು ಜೂನ್ ಮಾದತಿನ ಕಡೈಸಿ ನಾಳ್ಳ ನಮ್ಮ ನಿಂತಿರಕೋ ಜೂನ್ ತಿಂಗಳ ಕೊನೆಯ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ನಿಂತಿದ್ದೀವಿ நாளைக்கு ஜூலை 1ஆம் தேதி நாளை ஜூலை 1ஆம் தேதி ஒரு புதிய மாதத்துக்குள்ளாய் போகுறோம் வந்து ஹொஸ திங்களில ஓகலி 7ஆம் மாதத்துக்குள்ளாய் போகுறோம் 7ஆம் திங்களில ஓகலிது பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க நாளைக்கு ஜூலை 1 7ஆம் மாதம்னு சொல்லிரு நாளை ஜூலை 1 1 ஹொஸ திங்கள் என்ன திங்களோ என்னதோ போங்க யாவ திங்களோ ஏன் ஹொஸது அந்த ஹெல்தீரா காலையில எழும்பணுமா எதுவா எழுமனதும் பெட் காஃபி நல்லா சூடா காஃபியோ டீயோ குடிச்சோம் ஏதுக்குள்ளே பெட் காஃபி பிஸியா காஃபி டீ என்ன குடுதும் என்னவோ என் வேலையை செஞ்சேன் ஆமா பைய எடுத்துட்டு சரக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏன் கெல்சா மாட ஏனோ பேக் தகொண்டு வியாபாரக்கு போகுது ஜஸ்ட் லைஃப் இஸ் லைக் தட் அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் ஜீவன அஷ்டே அந்த ஒரு வேளை நீ வேணும் சொல்லி ஏழாம் மாதத்துல ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் தேவர் ஏழு திங்கள் ஏனோ ஒரு ஒசா காரியம் மாடலாம் எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமேன் என்று பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க எஸ் நம்பிக்கையின் அதன் ஸ்வீகரி உபவாசத்தில் உபவாசம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகையாகவும் மாறி போகும் ஆகையால் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை சைனாதிஷோன கர்த்தன் ஏழோ மாத்து நோடி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் சைனைகள கர்த்தன் எழுத்தானே இந்த ஏழாம் மாதத்தின் உபவாசம் ஏழு திங்கள உபவாசம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகும் நமக்கு சந்தோஷமாக இருக்குது ஒரு நல்ல பண்டிகையுமாய் மாற போகிறது ஹப்ப சம்பரமத சமயமாக இருக்குது இவ்வளவு நாள் நீங்க ஓகே வடித்த கண்ணீர் நீங்க பட்ட துக்கங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு பலன் வரும் you are going to get a result னு கர்த்தர் சொல்லுகிறார் இதுவரைக்கும் ஒன்றோ கஷ்டக்கே கர்த்தர் பல கொடுத்தேன் ரிசல்ட் னு கொடுத்தேன் அந்த அநேக நாட்களாய் காத்திருந்தது உண்மைதான் அநேக தினமாய் காத்திருந்தது உபவாசித்தது உண்மைதான் உபவாசம் நிச்சயமே ஆனா இந்த மாதம் ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை கர்த்தர் கட்டளையிட போகிறார் பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார் நல்ல பண்டிகையை கர்த்தர் கட்டளையிட போகிறார் ஒரு விசுவாசத்தோடு என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று விசுவாசிங்க நம்பிக்கை சந்தோஷமாக என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நன்ன துக்கமும் சந்தோஷமாக என் படிப்புல இருக்கிற துக்கம் நன்ன வித்யாபியாசம்
தொழில இருக்கிற துக்கம், துடிமை கிளசத்தில் குடும்பத்துல இருக்கிற துக்கம், குடும்பத்தில் துக்கம், பைனான்ஸ்ல இருக்கிற துக்கம், பைனான்ஸ்ல இருக்கிற துக்கம், எதுல நீங்க துக்கப்பட்டு வந்திருந்தாலும் யாவதரில் துக்கவாகித்தரும் அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துக்கம் சந்தோஷமாக கர்த்தன் பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிசல வலு செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச்செல்ல வலு செய்வார், தப்பிச்செல்ல வலு செய்வார். வேண்டாம் நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தன் ஒந்து கால நம்ம கைவிடுவதில்லை. கண்டிப்பா நீங்க தப்பி செல்ல ஒரு வழியை உங்களுக்கு தருவார். சமசியை தப்பி போகக்கு ஒரு மார்க்கம். எரேமியா 32 அதிகாரம், எரேமியா புத்தகம் 32 அத்தியாயம் 40 வசனம், 41 வசனத்தை வாசிப்போம். 42 41 வாக்கியம். எரேமியா சாப்டர் 32 வெர்ஸ் 40 அண்ட் 41. எரேமியா 32 அத்தியாயம் 40 41 வாக்கியம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குகிறது இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி, அவர்களோட நான் பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு, சரி, எனக்கு பயப்படும் பயத்தை ஓகே அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து, அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும், சரி, என் முழு ஆத்மாவோடும் நிச்சயமாய் நாட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரை கண்டித்தவாகி அவர்கள் உள்ளதனும் ஆடி ஹிதவனும் ஆடி மத்தையில் நடுவேன் வந்து கர்த்தர் எழுதுகிறார். ஆமா, அவங்க இங்கதான் இருப்பாங்க. அவர் இல்ல இருத்தாரு, நான் இங்க இருக்கிறதோட பேசாம போயிடலான்ட்டு இருக்கேன். எனக்கு தெரியல. நான் உங்களை நிலைநிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதீர்கள். சோ திரும்ப நினைத்ததான தேவன் வருஷத்தின் ஆரம்பத்துல உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து அழகாய் நடத்தினார். ஆனா இப்ப திரும்பவும் நினைத்திருக்கிறார். நோடி வருஷத்திலே தேவரே வாக்குதான கொட்டு நடசிதனும் ஈக மத்தே தேவரே மத்தே நினைசிதவனாகிதானே. எரேமியா 29 அதிகாரம் 11 வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 29 நோடுத்தீவி, நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அந்த முடிவு தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், அது சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே.
தேவரு நிமகே யோசனை மாடி தீர்மானங்கள் அத்தனை தெளிவுதானே அது நிமகி கேடுகள ஹானிகள நிமகி சமாதானக்காகவே இது கர்த்தர் ஓகே நம்முடைய இருதயத்தில் அநேக யோசனைகள் we have so many plans inside our heart நம்ம இருதயத்தில் அலவார ஆலோசனை யோசனைகள் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இதை எடுத்து அங்க போட்டுறணும் அதை எடுத்து இதை செஞ்சு எப்படியாவது மேல வந்துடலாம் ஈ காரியம் ஈக மாடபேக்கு ஆ காரியம் ஈக மாடபேக்கு இல்லிருவதனம் தகோண்டு இல்ல ஆக்கி நான் வேகாத மேலே வரபேக்கு ஆனா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிய சகோதரனே பிரிய சகோதரனே சகோதரியே நம்ம பிளான் ஓ எவ்ரிதிங் இஸ் a waste நாவு யோசனை மாடுவது எல்லாம் வேஸ்ட் ஆகுது நம்ம நினைத்திருக்கிற காரியங்களை எல்லாம் மாறி போகும் நாவு நினைப்பு மாடிற காரியம் எல்லாம் பதிலாகுது நீங்க நம்புனவங்களும் எல்லாரும் உங்களை கைவிட்டுருவாங்க நீவு பரவசெட்டி நம்பிதவர் எல்லாம் கைவிடுத்தாரு அந்த கர்த்தருக்கு உங்களை தாழ்த்தி ஆண்டோரே உங்க பிளான் மட்டும் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் கர்த்தன் ஆஸ்தத்தில் நீ தகிசி தேவரே நின்ன சித்த தீர்மானம் பூர்ணமாக என் பிள்ளைங்களுடைய காரியங்கள் என் குடும்பத்தின் காரியங்கள் என் வேலை எல்லாம் ஆண்டோரே உங்க கரத்துல இருக்கு நான் குடும்பத காரியம் நான் மக்கள காரியம் நான் கையில கொடுத்து நான் எழுதுறே if you could commit your works to the lord தேவர ஹஸ்தக்கை கொட்டற எல்லாம் கண்டிப்பாக ஆண்டவரேன்னு சொல்லி முழுமையாய் ஆண்டவர்ட்ட உங்க கரத்தை கொடுக்கும்போது பூர்ணமாகி தேவர கையை நம்ம கொடுவாக கர்த்தர் சொல்கிறார் கர்த்தன் எழுதார் i have a new plan for you நிமகாகி ஹொஸ ஒரு காரிய சங்கல்பம் மாட்டினேன் i have put a new sketch for you நிமகாஸ்க ஒரு ஹொஸ ஸ்கெட்ச் மேப் பண்ணிட்டீனி ஏசாயா 14 அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்க ஏசாயா 14:24 நோடி நான் நினைத்திருக்கிறபடியே ஆஹா நடக்கும் நான் நினைத்திருக்கிறபடிதான் நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சரி சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் சேனையின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார் வாட் ஐ ஹவ் பிளான்ட் ஃபார் யூ நான் எது நினைத்திருக்கிறேனோ அதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும் சைனாதீஸ்வரன கர்த்தனும் ஆணை மாட எழுத்தானே நானு சங்கல்ப யாவது மாடிதேனோ அது கண்டித்தா நின ஜீவனத்தில் இந்த வருஷத்தின் நடு பகுதியில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நேத்துக்கு T20 பார்த்து இன்னும் சிலர் முழிச்சு வரல கெல்லவர் இன்னும் T20 கனசு லோகத்தையும் தான் வரலா சிலர் பார்த்து லேட்டா படுத்தனால ஜஸ்ட் டோசிங் ஆஃப் கெல்லவர் லேட்டாக்கு மாதிரி வழிகிறது அகே நிதிரை கொடுத்தா இதார் நோ யாருக்கு கர்த்தர் ஓகே நன்மை செய்ய போகிறார் நோடி கர்த்தனு யாருக்கு ஹிதவனு மாடுவனாகி தான் மறுபடியும் உங்களுக்கு நான் நன்மை செய்கிறேன்னு கர்த்தர் சொல்லிட்டாங்க தேவன் எழுதுறது ஹேளோதேனோ மத்தே நிமிக்கு ஒள்ளது மாடுவேனும் யாருக்கு செய்வார் அது யாருக்கு மாடுதான் அதே வசனத்துல இருக்கு வாசிங்கக்கா மறுபடியும் வாசிங்க இந்நாட்களில் இந்நாட்களில் எருசலேமுக்கும் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் யாருக்கெல்லாம் கர்த்தர் நன்மை செய்ய போகிறார் யாருக்கே தேவர் ஒள்ளது மாடுத்தானே எருசலேமுக்கும் யூதாவுக்கும் உங்களுக்கு ஏன் வாழ்க்கையில ஃபெயிலியரா இருக்கிறோம் நோடி யாக்கே நம்ம ஜீவனத்துல ஃபெயிலியர் வருத்ததே சோல் வருத்ததே ஏன் நான் எவ்வளவு படிச்சாலும் பாஸ் ஆக மாட்டேன்றேன் ஏக்கி எஸ்டே ஓதிதரும் நான் ஃபெயில் ஆகதா இதீனே எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் என் தொழில் ஒரு முன்னேற்றமே இல்ல எஸ்டே எஃபோர்ட் ஆக்கிதுன்னா துடி மேல உத்தார இல்ல நானும் காலையிலே எழும்பி பிரயாசம் படுகிறேன் நான் பெளகே பிரயாசம் ஆடதா இதீனே காலையிலே என்ன ஜுரம் இருந்தாலும் சரி எவ்வளவு கோல்டா இருந்தாலும் மழையா இருந்தாலும் வியாபாரத்துக்கு நான் போயிடுறேன் நான் ஜுர கெம்மு ஏனே மழை வந்துடும் நான் என்ன மாடுத்தீ வியாபாரிக்க ஒகுத்தீனி எவ்வளவு ஓகே நான் அம்மா அப்படி ஜெபித்து ஜெபித்து என்னெல்லாமோ எனக்கு தெரிஞ்ச எல்லா டாக்டிக்ஸையும் யூஸ் பண்றேன் பிரார்த்தனை மாடுத்தீனி எனக்கு கொத்திர டாக்டிக்ஸ் எல்லாம் நான் உபயோகம் மாடுத்தீனி பட் ஸ்டில் ஆதரும் I'm a failure.
ஃபெயிலியர் ஆகிதீனி. ஏன் என் வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் இல்ல? யாக்கே ஆசீர்வாதம் இல்ல? அதற்கென்று சொல்லி சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் கில காரியம் நமக்கு எழுதி ஒருவேளை இதுல எந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு ஓகே அது உங்களை தொட்டாலும் ஏனே நீ முட்டி தரும் ஆண்டவரே ஐ அம் சாரி தேவரே க்ஷமிசும் நான் இதில மாற விரும்புகிறேன் நான் பதிலாக அப்படி நீங்க உண்மையா அக்செப்ட் பண்ண முடியும்னா நிஜவாகி நம்ப போகுதாதரே இந்த வருஷத்தின் நடுப்பகுதியிலே இந்நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய மறுபடியும் யோசித்து புதிய நன்மையை செய்ய வருஷத்தில் தேவர் ஒள்ளது மாடுக்கு மத்த யோசனை மாடிதானே சங்கல்பம் மாடிதான் அதன் மாடுத்தானே இத ரெண்டு காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது இரண்டு காரியம் நோடனா முதலாகி எருசலேமுக்கு நன்மை செய்வாராம் எருசலேமுக்கு கர்த்தர் ஒள்ளது மாடு அவர்களுக்கு நன்மை செய்வார் எப்படியோ இருக்கிறது If you have that heart கண்டிப்பாக உன்னை நினைத்து ஆசீர்வதிப்பேன் சங்கீதக்காரன் 27 சங்கீதம் 4 வசனத்தில் சொல்கிறார் 27 கீர்த்தி 4 வாக்கியத்தில் ஹீகே எழுதானே ஆலயத்தில் வந்து ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பது வெளியிலும் மேபி இது இந்தியா உள்ளே போறீங்கன்னு வைப்போம் இந்தியா உள்ளே போகவேக்கு அந்த இதுல எப்ப போவீங்க எஸ்ட் டைம் முன்னே ஓகேதா யார் கண்டா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நாம ஏன் பிளைனை நாம் நோடிரறல்ல வாஞ்சே கம் ஆன் குவிக் குவிக் புள்ளங்களா இருக்கட்டும் புருஷன் மனைவி எல்லாம் கம் ஆன் சீக்கிரமா சீக்கிரமா சரி பிளைன் நீ நோடி இல்ல அதனால அட்லீஸ்ட் நம்ம தூத்துக்குடி ட்ரெயின் ஆவது உங்களுக்கு தெரியும் இல்ல அது பிளைன் படி இல்ல ட்ரெயின் ஆவது உங்களுக்கு கொத்து
இப்போ ஓகே நம்ம சொல்லி சொல்லி நாகர்கோவில் வண்டி இங்க ஏற முடியாது அங்க போய் தான் என்ன செய்யணும் ஸ்டாப் எட்டுன்னா அங்க போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு ரொம்ப சமாதானமா தைரியமா இருந்தோம் சமாதானமா முதல்ல நான் வித்துவே இல்ல ட்ரெயின் ஹத்ரா வருத்ததே அந்த நான் வித்துவே சீலக்கா இப்ப நம்ம எங்க போனோம் இவாக நாகர்கோவில் ட்ரெயின் இடிபேக்காத எல்லோ போய்க்கும் பைப்பனொலிக்கு போனோம் அல் பைப்பனொலிக்கு போகபேக்கும் மத்தியானம் 2 மணி ஆச்சோ என்னதோ கம் ஆன் கெட் அப் கெட் அப் குவிக் வி ஹேவ் டு கோ ஆமா மெட்ரோ எடுப்போம் ஆட்டோ எடுப்போம் ட்ரெயினை பிடிக்க எத்தனை மணி நேரம் முன்னால ஆயத்தமா இருக்கிறோம் ட்ரெயின் இடியக்க எஸ்ட் டைம் முன்சே நான் ரெடி ஆகியது ஒருவேளை நீங்க இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸுக்கு போகணும்னா நோடி கெல டைம் இன்டர்நேஷனல் ஃபிளைட் ஓகேக்காதே அதுல 3 hour 4 hour முன்னாலேயே போய் உட்காரணும் 3 hours 4 hours முன்சேனே இருப்பேக்கல் சரி இதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஏன் நம்ம கொத்துல டாக்டர் சொன்னாரு ஸ்கேனுக்கு 5 மணிக்கு வாங்க நோடி டாக்டர் எழுதிருத்தார் ஒருவேளை ஸ்கேன் 5 hours பண்ணி அந்த எப்ப போலாம் எவாக போகணும் ஏதாவது ஒண்ணுலயாவது you have to okay ஒண்ணலாவது நான் நோட பேக்கணும் வேகி தீவந்தா டாக்டர் ஒரு டைம் கொடுத்திருக்க அப்பாயின்ட்மென்ட் டாக்டர் அப்பாயின்ட்மென்ட் வந்து வேல கொட்டிர போது அந்த டைமுக்கு என்ன வாஞ்சியோட போறோம் எஸ் டு ஆக்ஷக்தி எவ்வளவு வைராக்கியமா போறோம் எஸ் டு வைராக்கியமா ஓகே ஆமா இந்த நேரத்துக்கு வான்னு டாக்டர் சொல்லிட்டாரு இந்த டைமுக்கு பாப்பா அந்த டாக்டர் எழுதுற ஐயோ அப்பாயின்ட்மென்ட் போட்டுட்டேன் அப்பாயின்ட்மென்ட் போட்டுட்டேன் எல்லாரும் கேளுது அப்பாயின்ட்மென்ட் ஆக்கிட்டு டாக்டருக்கு அப்பாயின்ட்மென்ட் கொடுத்துட்டேன் அதிலெல்லாம் கரெக்டா இருக்கிறோம் நோடி லோகத காரியதெல்லாம் கரெக்டா கேதிவி அதெல்லாம் அவ்வளவு டிவோட்டடா போய் உட்கார்றோம் அஷ்டு பக்தியில உட்கார்ந்து انا கர்த்தருடைய காரியத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் என்று கர்த்தர் கேக்குறார் ஆதரி நோடி கர்த்தன காரியதல ஏகிதேவ அந்த தேவர் நம்ம நோடி கேளுதா ஆராதனைக்கு வரலாம் மெத்தகே வருது எல்லா வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு வரலாம் மணி கெல்ஸ் எல்லாம் முகிச்சிட்டு ஓகே போன உடனே ஆமா கறி குழம்பு சாப்பாடு யார் செய்ய வேக ஓதவே மணியலி மாம்சசாரி யார் மாடுது அதனால கடைக்கு போய் வாங்கி செய்து எல்லாம் ரெடி பண்ணி மெதுவா போவோம் அங்கி கோ எல்லாம் ரெடி மாடி மெத்து கோகணும் மனுஷன் பார்க்க மாட்டான் மனுஷர் நோடுவதில்லை பாஸ்டருக்கு தெரியாது பாஸ்டருக்கு ஆனா கர்த்தருக்கு தெரியும் கர்த்தன் எல்லாம் எத்தனை பேர் என்னோட ஆமேன் சொல்ல விரும்புறீங்க எஸ் ஆமேன் எழுவறாங்க உங்க இதயத்துல இருக்க வாஞ்சையை கர்த்தர் பார்க்கிறார் நிம இதயத ஆசக்தியின் கர்த்தர் ஆபீஸ்க்கு எவ்வளவு பிரிஸ்கா இருக்கீங்க ஆபீஸ்ல எஸ்ட் பிரிஸ்கா கிதீரா விடிய காலமே 4 மணிக்கே எழும்பி எல்லாம் வேலைய செஞ்சிடுறீங்க கிளவர் பெளகு 4 கண்டனே எது கிளசலாம் மாட்டீங்க ஆபீஸ் டைம் ஆச்சு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு இதெல்லாம் கரெக்ட்டா இருக்குறோம் ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு டைம் ஆதந்த கரெக்ட்டா கேதுவே கர்த்தருடைய காரியங்கள் எப்படி இருக்கீங்க கர்த்தர காரியதல ஏகிதே கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தன் எழுத்து ஏசாயா 58:13 வாசிங்க ஏசாயா 58:13 வாக்கியனோடி என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாத உன் காலை விலக்கி ஆஹா உன் வழிகளின்படி நடவாமலும் சரி உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் சரி உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓகே ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி என்று நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை சரி மகிமையுள்ள நாளென்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் நீ கர்த்தருடைய மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி ஏறும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று இது என்னுடைய வார்த்தை அல்ல கர்த்தருடைய வாய் சொல்லிற்று மனுஷன மாத்தல கர்த்தர மாத்து கர்த்தர் சொன்னதான வார்த்தை கர்த்தன் நுடிதிருவ காரிய ஆராதனையின் மேல வாஞ்சையோட முடிந்த எல்லா ஜபங்களையும் ஆராதனைகளையும் நீங்க ஓடி ஓடி வந்து எசப்பா எசப்பான்னு சொல்லி நீங்க ஆண்டவரை தேட முடியும்னா தேவரன்னு எசப்பா எசப்பா எல்லாம் உடுக்கி வந்தாரு இந்த வருஷத்தின் நடு பகுதியில் வருஷத்தை மத்திய பாகத்தில் கர்த்தர் மறுபடியும் உங்களை நினைப்பார் கர்த்தர் மத்திய நம்ம நினைப்பு உங்களுக்கு நன்மை செய்ய உங்க பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய உங்க குடும்பத்திற்கு நன்மை செய்ய நான் திரும்பவும் நினைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுவார் தேவன் எழுத்தானே நோடி மத்த நிமிக்கு ஒள்ளது மாடுவதுக்கு நம்ம கொட்டுமதுக்கு ஒள்ளது மாடுவதுக்கு மத்த நிமி நினைப்பு மாடிதேனே இரண்டாவதாக இரண்டாவதாக மகன்தான் கர்த்தரை ஆராதிக்கிற மகன்தான் யூதா கர்த்தரை ஆராதிசுவனே யூதா ஆலயத்துக்கு வந்துடுறாங்க தேவராலயக்கு பொறுத்தாரு அது ஓகே இட் இஸ் லைக் ட்ரெடிஷன்
நோடி சாம்பிரதாயவாகி அனைக்கொரு வருத்த எங்க தாத்தா வந்தாங்க நம்ம தாத்தா வந்து எங்க அப்பா வந்தாங்க அண்ணே வந்துரு நானும் வந்தேன் நான் வந்தேன் நான் ஒருவேளை ஆராதனைக்கு வரலன்னா எங்க வீட்டுக்காரர் ஐயோ பயங்கரமா பிளேட் போட்டுருவாரு நான் ஆராதனைக்கு வரதே எதிரே மனை எஜமான சென்னைக்கு பிளேட் ஆக்குத்தாரு ஆமா எங்க வீட்டு அம்மா இருக்காங்களே வாரம் முழுவதும் சண்டை போடுவாங்க மனை அம்மா வாரவெல்லாம் ஜகல அடித்தாரு யாக்கி சச்சு அதனாலதான் ஒரு சட்டையை எடுத்து மாட்டிட்டு வந்து அப்படின்னா உட்காரு அது ஏனோ பட்சம் ஷர்ட் ஆக்கொண்டு வந்து ஏனோ கொஞ்சம் குத்துக்கொண்டு அப்படி வருகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்ய மாட்டார் ஒழுது மாடுவதில்லை ஆலயத்துக்கு வர்றீங்க உண்மைதான் ஆலயக்கு வருத்திரா நிஜவே வந்த பிறகு நீங்க என்ன பண்றீங்க வந்த நந்திர ஏன் மாடுத்தீரா கர்த்தருடைய ஆராதிக்கிறதுல எவ்வளவு முக்கியத்துவம் தேவர ஆராதனைக்கு எஷ்டு முக்கியத்துவம் கொடுத்தீரா கர்த்தரை துதிக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க தேவரனை ஸ்துதிசுவதுக்கு எஷ்டு முக்கியத்துவம் கொடுத்தீரா அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க கிளர் ஈகே குத்துக்கொண்டு ஓடுதா இருந்தாரு யாரெல்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு இவத்தி யாரெல்லாம் வந்திருந்தாரு இந்த பிள்ளைங்க இந்த ஓ இந்த பிரதர் வந்திருக்காங்க இவத்தி அண்ணா வந்திருந்தாரு இந்த சிஸ்டர் சூப்பரா இன்னைக்கு இந்த டிரஸ் உடுத்திருக்காங்க ஈ அக்கா சூப்பரா சீரா கொண்டு வந்து இந்த பிள்ளைக்கு ஃப்ராக் சூப்பரா எவ்ரிதிங் யூ ஜஸ்ட் கீப் ஆன் அப்சர்விங் என்ன சொன்னாலும் ஆண்டவர் உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் தேவரே ஜனர் என்ன எழுதுற பரவாயில்லை நான் நீ எழுவ மாத்திக்கு விதைநாயகத்தின் எழுதுறேன் அப்படி உண்மையாய் நீங்க ஆண்டவரை பற்றி கொள்ள முடியும் என்றார் நிஜவாகி தேவரன் எழுதுறே கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தன் எழுத்தானே மறுபடியும் மத்தே மறுபடியும் புனக ஆலயத்தை தேடி வாங்க தேவராலயம் உடுக்கி பண்ணி ஆண்டவரே நான் வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே நான் பதுக்கு விட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்காங்க மக்கள் நான் மதுவாகி மக்கள் எல்லாம் இதாரு என் பிள்ளைங்க என் சந்ததியுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமா சந்ததிய பவிஷ்யகால ஆசீர்வாதம் என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே மக்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் என் பிள்ளைகள் வழி மாறி போக கூடாது ஆண்டவரே மார்க்க தப்ப பாத நம்ம மக்களும் ஆண்டவரே சாட்சி உள்ள குடும்பமாய் நாங்கள் இருக்க வேண்டும் சாட்சி உள்ள குடும்பமாக என் பிள்ளைங்க காலேஜுக்கு போறாங்க வேலைக்கு போறாங்க நம்ம மக்கள் காலேஜுக்கு போகுதா கிளாஸுக்கு போகுதா போற இடத்துல ஆண்டவரே நீங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டும் நீவும் நம்ம மக்களுக்கு ஆசிரயமாக இருக்க வேண்டும் இந்த நாட்களில் செய்தியில வாசிக்கிற காரியங்கள் வெறும் படித்த குடும்பங்கள் அல்ல ஓதிரோ மக்கள் மாத்திரமல்ல குடும்பம் மாத்திரம் பெரிய பெரிய ஆபீஷியல்ஸா இருக்கட்டும் படியாத வில்லேஜஸ்ல கிராமங்கள்ல நடக்கிற காரியங்களை கேட்கும் போதும் மறுபடியும் சுத்தின உங்களை வாஞ்சையோடு தேடி வருவேன் நான் ஆசக்தனாய் கொடுக்குத்தேன்
எத்தனை சூழ்நிலைகளுக்கு உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் சரி, எஸ்டே காரிய விரோதமாய் வந்துரு சரி, எல்லாரும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் சரி, எல்லாரும் விரோதமாகி துரு சரி, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் நீ கண்ணு தானே உண்மையாய் என்னை நீ தேடி வர முடியும் என்றால், நிஜமாகி நான் உடுக்கி வந்தேன், முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட முடியும் என்றால், பூர்ண இருதயத்தில் இந்த கர்த்தரை உடுக்கி வந்தாரே. சகரியா 8:13 வாசித்து பாருங்க. சகரியா 8:13 நோடி 3 நோடி சம்பவிப்பது என்னவென்றால், சம்பவிக்க போறது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, ஓகே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே, நீங்க சாபமாய் இருந்தது போலவே, ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நீங்க ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நான் உங்களை ரட்சிப்பேன், நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், நீங்க பயப்படாதீர்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது, நீங்க பயப்படாதீங்க, உங்களை நான் ரட்சிப்பேன். நீங்க இதுவரைக்கும் எல்லாரும் முன்னாலும் சாபமாய் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் ஜெனரல் பாய்கிற சாபமாகிற போது இவன் உருப்படவே மாட்டான், இவன் மனுஷ உத்தாராக, இவன் எப்போ ஆமா மேல வரப்போ, நேரமானாலும் வேதத்திலிருந்து சில உதாரணங்களை சொல்லி நான் சீக்கிரமாய் முடிக்க ஆசிக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த மந்திரமோ தந்திரமோ உங்களை தொடாது. பக்கத்தில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக, இஸ்ரேல் விரோதமாகி, something you're trying to tell but I can't hear. ஏனோ ஏளக்கி பைசு தாயிரா நான் கே. தைரியமா சொல்லுங்க பாப்போம். தைரியமா கேள போதா. இஸ்ரவேலுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனருக்கு விரோதமாகி. மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான. எந்த மந்திரவாதமும் இல்லை. யாவ மாட்ட மந்திர காரியவில்ல. யார் என்ன சொல்றாங்க அத டோன்ட் புட் தட் இன்டு யுவர் ஹார்ட். அத உங்க இதயத்துக்குள்ள போடாதீங்க. ஜனரி ஹேளோ மாத்துன இதயத்தில் ஆக்கவே. கர்த்தர் இந்த மாதத்துல எனக்கு ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். கர்த்தர் ஏகத்தில் அன்னைக்கு வந்து வாக்தானம் ஆடிட்டாரு. வருஷத்து நடு பகுதியில், வருஷத மத்தியத்தில், I am going to do something new for you. தேவர் வாக்தானம் கொடுத்தார். இன்னைக்கு ஹொஸ சங்கல்பம் நான் இட்டிதே. ஆமா, உனக்கு நான் I have determined, I have put in my heart to do something new for you. ஒள்ளேது மாடுவதற்கு நான் தீர்மானம் ஆடிதே. ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டார். தேவர் தீர்மானம் ஆடிதார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். தேவர் அபிவிருத்தையும் தடை செய்யும் உனக்கு விரோதமா எவ்வளவு பேர் எழும்பினாலும் சரி, எஸ்டேஜன விரோதமாக தரும். வேதத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு காரியங்களை சுருக்கமாக சொல்லி நான் சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன். பைபிள்ல கிளை காரிய நோடி விட்டு நாம் பிரார்த்தனை மாடுவோம். வேதத்தில் தானியேல் என்றதான ஒரு புருஷனை நமக்கு தெரியும். தானியேல ஒரு புருஷன் நமக்கு கொத்து. இந்த தானியேலுக்கு விரோதமாக, இந்த தானியேலுக்கு விரோதமாக, இந்த தானியேல் நல்ல ஒரு ஜெபிக்கிற மனிதன். தானியேல் பிரார்த்தனை மாடுவ மனுஷனாக தானே. அவருடைய இன்ட்ரஸ்ட் மூணு வேளையும் ஜெபம் ஜெபம், ஆல்வேஸ் பிரேயர் பிரேயர், கர்த்தரோடு நெருங்கி இருந்ததான மனிதன். மூர்த்த சமயவு தினக்கு பிரார்த்தனை மாடி எப்படி என்ன செய்தா தானியேல் பிடிக்க முடியும், ஏன் மாடிதரே தானியேல்
டானியல் நான் விடிய போதுதான் பிளான் ஆக்கி தரும் டானியல் ஓகே எதுல மிஸ்டேக் கண்டுபிடிக்கலான்னு ஒவ்வொன்றா செக் அவுட் பண்ணிட்டே இருந்தான் டானியல் எல்லிக்கு தப்பு கண்டுபிடிய போதுதான் செக் மாடுதா இது என்ன செக் பண்ணாலும் டானியல் மேல தப்பு கண்டுபிடிக்கவே முடியல ஏனே செக் மாடுது டானியல் தப்பு கண்டுபிடிக்க காக்க வாசித்து பாருங்க இந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கு நோடி ஆறாம் அதிகாரம் டானியல் தீர்க்கதரிசன புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆறாம் அத்தியாயம் ஏழாம் வசனம் எவனாகிலும் எவனாகிலும் 30 நாள் வரையில் இந்த 30 நாள் just 30 days இந்த 30 நாள் ராஜாவாகிய உம்மை தவிர சரி எந்த தேவனே யானாலும் ஓகே மனுஷனே யானாலும் நோக்கி சரி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் சரி அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்ட சிங்கங்களின் கெபியில போட்டறலாம் ராஜா கட்டளை பிறப்பித்து சரி உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ஓகே ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் பாருங்க யாரெல்லாம் தானியேலுக்கு விரோதமா எழும்பின ஆளுங்க யாருன்னு பாத்தீங்க தானியேல விரோதமாய் நின்றிரு ஜனருடைய யாரெல்லாம் யாரெல்லாம் வாசிங்க எல்லா பிரதானிகளும் எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்காங்க நோடி தேசாதிபதிகளோ ஆள்வோவரு பிரதானிகளோ ஆலோசனை மாடரு எல்லாம் ஒக்கூட்டவாகி தானியேல விரோதமாய் ஆலோசனை மாடுதா இதாரு இவங்களுக்கு ஒரு வேலையே இல்ல30 days, 30 நாளும் என்ன செஞ்சாங்க சிங்கங்களின் கேவிக்குள்ள போட்டார்கள் சிம்மத கவியலே ஆக்கிதர் எல்லாரும் கிளாப் பண்ணி ஓ ஃபேமிலில போய் என்ஜாய் பண்ணி பெப்சி குடிச்சாங்களோ மிராண்டா குடிச்சாங்களோ எனக்கு தெரியாது அவரு எல்லாம் பேரேவர் எல்லாம் என்ஜாய் மாடி மனைல ஓகே ஏன் பார்ட்டி மாடுறோன்னு கொத்தி இல்ல சியர்ஸ் ரொம்ப ஹாப்பியா சியர் அந்த பார்ட்டி மாடுது ஆகிர போது நடந்தது என்ன தெரியுமா விஷயமே நாயித்து கர்த்தர் தானியேலுக்கு என்று வேற ஒரு பிளான் வச்சிருந்தாங்க ஆ சமயத்தில் தானியேலுக்கு கர்த்தன் வேற ஒரு பிளான் இட்டிதர் பக்கத்துல பார்த்து சொல்லிருங்க உனக்கும் ஆண்டவர் வேற ஒரு பிளான் வச்சிருக்காங்க பக்கத்துல நோடி நினைக்கு தேவர் வேற ஒரு பிளான் இட்டிதான் அவ்வளவுதான் என் கதை அவ்வளவுதான் சிங்கத்தின் கவிக்குள்ள போய் நான் வெளியே வர முடியுமா ஏன் சிம்மத கவி கோகுமதே வரபோதா அவ்வளவுதான் போச்சு விடுங்க அஷ்டே கதமா இத்தோந்தோம் அப்படி நீங்க நினைக்கலாம் இல்ல நடந்தது என்ன வாசிங்க நடந்த விஷயம் என்ன நோடி 22 வசனத்துல இருந்து 24 வாங்க 22 வாக்கிய நோடி சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு ஓகே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தானியேல் சொல்லுகிறார் சிங்கங்கள் நீங்க போட்டது உண்மைதான் நானும் உள்ள போய் உளுந்தது உண்மைதான் ஆனா சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் சிங்கங்களின் வாயை கர்த்தர் என்ன செஞ்சாரா கட்டி போட்டார் முடியுமா ஏன் தேவரின் ஆகு சாத்தியவாகி காரியா முடியும் ஆகுத்ததே தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு சரி தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான் சரி அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான் அவன் தேவன் பேரில் அவர்களையும் அவர்கள் குமாரர்களையும் அவர்கள் மனைவிகளையும் பாவம் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் எல்லாரையும் தூக்கி கெபியிலே போட்டார்கள் அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே அவங்க உள்ள போய் ரீச் ஆவறதுக்கு முன்னாலேயே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டது ஓகே சோ சாட் நோடி விஷயம் என்ன ஆயிட்டு
யாரெல்லாம் தீயுள்ள போட்டாங்க, யாரெல்லாம் உலகோ தெரிவாக பிளான் போட்டவங்க, பிளான் ஆக்கிதவங்க, அவங்க பிள்ளைங்க, அவர மக்கள், அவங்க மனைவிமார், அவர ஹெண்டத்தியர், செட்டாவே உள்ள போட்டாங்க, செட்டாய் உலகோது. காரணம், காரணம் வேணும். உட்காந்து இங்க பெப்சி கொடுத்து சியர்ஸ் சொன்னாங்க பாத்தீங்களா, ஈதரா தந்திரமாடி பெப்சி கொடுத்து சியர்ஸ் அந்த எழுதுறல்வா. இந்த நாட்கள்ல உங்களுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் சரி, எத்தனை பேர் எழும்பினாலும் சரி, உங்களுக்கு எந்த சேதமும் வராது, நீங்க பயப்பட வேண்டாம். காரணம், கர்த்தர் உங்கள் மேல ஒரு புதிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த வருஷத்தின் நடு பகுதியில, வருஷத மத்திய பாக கர்த்தர் ஒரு புதிய தீர்மானத்தை வைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எஸ்தரின் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, எஸ்தரின் புஸ்தகத்தில் இதே போல யூதர்களுக்கு விரோதமாக, யூதர்க்கு விரோதமாகி யூதர்கள் ஓகே அநேக ஜனர் காணப்பட்டார்கள். யூதர் அநேக ஜனர் இருந்தார். இந்த யூதர்களுக்கு விரோதமாக ஒரு மனிதன் ஆமான் என்றதான மனிதன் எழும்பினார். யூதர்க்கு விரோதமாகி ஹாமான் என்ற ஒரு மனுஷன் இருந்தார். இந்த மனிதனுடைய தீர்மானம், அவனுடைய பிளான் என்னவென்றால், இவன உத்தேசம் என்னதரே, கம்ப்ளீட் ஜூஸ் எல்லா யூதர்களையும் அப்படியே நசுக்கி ஒரே நாள் அவங்களை இல்லாம பண்ணிரணும். யூத குலவனும் ஒண்டே தினத்தில் எல்லாம் நாசமாடவேக்கு. அது ஆமானுடைய பிளானா இருந்து, ஆமானா பிளான் ஆகிது. அந்த கர்த்தர் யூதர்கள் மேல் அவர் வைத்திருந்த வாசிக்க முடியும், மாறுதலாய் முடிந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லிருங்க, காரியம் மாறுதலாய் முடியும், காரியம் வித்தியாசமாக ஆயிற்று. கர்த்தருக்கு நீ உண்மையா இருக்க முடியும் என்றால், தேவர கண்ணில் நம்பிக்கஸ்தன் ஆகிதரே, ஆராதனைக்கு உண்மையா இருக்க முடியும், ஆராதனை நம்பிக்கஸ்தன் ஆகிதரே, கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையா இருக்க முடியும், தேவர வாக்கியக்கு நம்பிக்கஸ்தன் ஆகிதரே, கர்த்தருடைய மனதில இருக்கிறதான காரியங்களை நீ உண்மையாய் பற்றிக்கொள்ள முடியும், தேவர காரியத்தை நம்பிக்கஸ்தன் ஆகிறேன் இதரே, கண்டிப்பா உன் காரியம் மாறுதலாய் முடியும். இன்னொரு சமூகத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கும் போது, யாக்கோபுக்கு மனைவிமார், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஆடு மாடு எல்லாம் பெரிய பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. ஆசீர்வாதம் தொட்டதாகி இப்போ அவங்க மாமனார் ஆகிய லாபான் வருகிறார். மாமனார் லாபான் வந்து எழுத்தாரு, அவரை சேஸ் பண்ணிட்டே மூணு நாள் டிராவல் பண்ணி வந்து, மூணு தினம் சேஸ் மாடே வந்துதானே லாபான். எனக்கு வல்லமை உண்டு, லாபான் சொல்லுகிறார், உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன், நீ யாக்கோபோடு நன்மையை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு, எச்சரிக்கையாய் இரு. நேற்று ராத்திரி என்னோட சொன்னார், நேற்று ராத்திரி நான் மனசுல ஒண்ணு, அம்மா முடிச்சிடணும் பாரு என்ன பண்றேன்னு தான் வந்தேன். முகிசபைக்கு அஷ்டேந்த நான் வந்தேன். ஆனா நேற்று ராத்திரி கர்த்தர் என்னோட பேசினார், கர்த்தர் என் பிள்ளை கிட்ட ஒழுங்கா பேசு, நம்ம மக்களை பள்ளி நீ சரியாக மாத்தாடு, நல்லத மாத்திரம் பேசு, உள்ளது மாத்திரம் மாத்தாடு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் நிமகோஸ்கர யுத்தம் ஆடு. எத்தனை பேர் என்னோட ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே, எருசலேமுக்கு வாஞ்சியாய் நான் வருவேன், எருசலேமின் ஆசக்தனாய் வருவேன், உம்மை ஆராது துதிக்கிறதா உண்மையான பிள்ளையாய் நான் இருப்பேன், நான் நம்பிகஸ்தனாய் நிமன் நிஜவாய் ஆராதிசுனாய் இருத்தேன், கேட்கிற வார்த்தைக்கு நான் என்னை ஒப்பு கொடுப்பேன், நான் கேளுவ மாத்திக்கு நான் அர்ப்பிசுதேன், ஐ லைக் டு சேஞ்ச் மை செல்ஃப், நான் பதிலாயிசக்கே நனக்கு மனசு உண்டு. அப்படி உண்மையாய் உங்களை ஒப்பு கொடுக்க முடியும் என்றால், நிஜவாய் நம்பிகஸ்தராய் நீ வித்தரே, கர்த்தருடைய உள்ளத்துல இருக்கிற வாஞ்சை அவர் சொல்கிறார். இந்த ஒரு வசனத்தை வாசித்து நம்ம சீக்கிரமாய் முடிக்க போகிறோம். இந்த வாக்கியம் ஒன்று மாத்திரம் ஓதி நான் முகிஸ்வராகிறோனா, வாசிங்க 16 வசன 17 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம வாசித்ததான 8:15, 8:15 ஜெகரியாவின புஸ்தகம் 14:15 வாக்கியம் நோடி,
நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், நீங்க செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. 16:17 நீங்க செய்ய வேண்டிய சில காரியங்கள். God wants you all to do something for him. நீங்க மாடுபேக்காதிரு காரியம் கேளுவீது. நீங்க என்ன செய்ய ஆண்டவர்ட்ட சொல்லு, ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். தேவரே நீ ஏன் எழுதுற நான் கேளுத்தேன். நான் எப்படி வாழணும் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. நான் ஏகே ஜீவிசபேக்கனமி கொத்து இன்னமே ஏழு கோடி தேவரே. நீங்க என்ன சொல்றீங்களோ I will accept that. நீ ஏழு கோடி ரீதி நான் வாழுதேனே. அந்த இதயத்தோட நாம இந்த வசனத்தை வாசிப்போம். அவாக்கியத்தினுடனா வாசிங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், ஐஜிஎம் இந்த ஊழியத்துல ஓகே நம்ம எல்லாம் சந்தோஷமாக ஐஜிஎம் சந்தோஷப்படுற உண்மைதான். ஐஜிஎம் ஃபேமிலிக்கு கர்த்த சொல்லுகிற வார்த்தை வாசிங்க. தேவரீளோ மாத்துனோடி, அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். பிறனோடு உண்மையை பேசுங்கள். தன்னை நிறைவன சங்கட நிஜமனு மாத்தாடி, உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் உங்க வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். சரி, ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் ஓகே தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் சரி பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். சரி, இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் வாசிங்க. சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் ஓகே 4 மாதத்தின் உபவாசம் இல்ல அது முந்தின வசனமா? முந்தின வசனம் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சரி உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் ஊட்டின போது இல்ல just the 2 verses முன்னால உள்ள வசனம் 15-16 இன் நாட்களில் எருசலேமுக்கு ஓகே சம்பவிப்பது என்னவென்றால், வாசிங்க அப்படியே வாசிச்சுடுவாங்க. சம்பவிப்பது என்னவென்றால், ஓகே யூதா வம்சத்தாரே சரி இஸ்ரவேல் வம்சத்தாரே ஓகே நீங்கள் புரஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே சரி ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். ஓகே பயப்படாதேயுங்கள். ஓகே உங்கள் கைகள் திடப்பட கடவுது. சரி அடுத்த வசனம் வாங்க. அப்படி வாங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சரி உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் மூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல நெக்ஸ்ட் வர்ஸ் இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். திரும்ப நினைத்தேன் இந்த நாட்களில் ஒருவேளை இவ்வளவு நாள் கஷ்டம், இவ்வளவு நாள் பாடு, இவ்வளவு நாள் ஆண்டோரே என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டோரேன்னு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், திரும்ப நான் நினைத்தேன். பக்கத்துல சொல்லுகிற திரும்ப இந்த வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்வோம். மத்தே நீங்க ஒள்ளது மாடைக்கு நான் நினப்பு மாடி உங்களுக்கு விரோதமாக எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, எஸ்டே சன்னிவேஷம் எத்தனை காரியங்கள் உனக்கு விரோதமா இருந்தாலும் சரி, எஸ்டே காரியம் எதிரும் சரி, நான் திரும்ப நினைத்திருக்கிறேன். மத்தே நினப்பு ஆண்டோரே உங்க உள்ளத்திற்கு ஆண்டோரே என்னை நான் தாழ்த்தி கொடுக்கிறேன். நின்ன சங்கல் சொல்லிங்க. மறுபடியும் தீர்மானித்திருக்கிறேன். இந்த வருஷத்தின் நடு பகுதியில உங்களுக்கு செய்ய கர்த்தர் விரும்புகிறார். வருஷத மத்தியத்தில் தேவர் ஹொச காரியமாக தேவர் பயசுத்தார். ஆண்டவரே இன்றைக்கு நாங்க தியானித்த இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே தேவரே நாம் தியானித்த மாத்து பிரகாரமாகி எங்களை நினைத்தருளுங்க ஆண்டவரே. நினைப்பு மாடு என் குடும்பத்தை நினைத்தருளுங்க ஆண்டவரே. நினைப்பு மாடு என் பிள்ளைகளை நினைத்தருளுங்க ஆண்டவரே. மக்கள் நினைப்பு மாடு நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். ஒள்ளது மாடுக்கு நினைப்பு மாடிதே. அவமானம் அடைவதில்லை
அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைதான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைதான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஆம் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம். தேவனே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டியதான நன்மையான காரியங்களை ஆண்டவரே நீங்கள் யோசித்ததான அந்த புதிய காரியத்தை செய்யும்படியாக சர்வ வல்லமுள்ள தேவனே, உன்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தனே, நீ நினப்பு மாடிடுவா. ஆ ஹொசா சங்கல்பா, நம்ம ஜீவன் அதில் நடியுவந்தே. தேவரே, நின் ஹஸ்தக்கே நான் அர்ப்பிசுத்தேவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.